அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோத சாம்ராட் மகேஷயர். 2024 இந்த குரு பெயர்ச்சி மே 1 இருக்குது. இது வந்து வாக்கியத்து பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை. ஆக இந்த குரு பெயர்ச்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாருங்க. இந்த மேஷத்துலேருந்து ரிஷப ராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சியாகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார், மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம். துலாம் குரு பெயர்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது துலா ராசி நண்பர்களுக்கு. இந்த துலா ராசி எப்படி இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு ராசி. ஏன்னா இந்த துலா ராசிக்கு இப்போ நிறையா கேட்க வேண்டிய பலாபலன்கள்லாம் இருக்கு இல்லையா. சின்ன சின்ன விஷயங்களில் நான் பார்த்து நல்ல நல்ல முயற்சியாக பண்ணிட்டுருக்கேன், எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் 8 இடத்துல போய் மறைஞ்சுட்டாரே சார் 8th பிளேஸ் மறைஞ்சிட்டாரே, என்ன சார் இது அப்படின்னு இருக்கும்போது சற்று கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஒரு அம்சகாரகன் இல்லையா. குருங்கிறவர் நீங்கள் நல்லதாக பண்ணால் அதை 10 ப்ரொஜெக்ட் பண்ணணும் உங்களை, அதில் ரொம்ப முக்கியம். ஆனாலும் நம்ம பண்ணுற காரியம் நல்லதாக போய் சேரணும், நல்லவர்களுக்கு போய் சேரணும், நல்ல விஷயங்களுக்காக இருக்கணும். ஒரு படிப்பு எடுத்தால் முழுசாக படிக்கணும், ஒரு விஷயங்கள் எடுத்தால் முழுமையாக முடிக்கணும். இந்த காரியங்கள்லாம் சில தடங்கள் வரும், வீண் விரயங்கள்னு சொல்லுவாள். சில பேர் கோர்ஸ் சேருவாள், கொஞ்ச நாள் படிப்பேன், எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு இந்த ஹாஸ்டல் பிடிக்கல, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, எனக்கு பேசாமல் கோர்ஸை மாற்றுக்கோ, மிஸ்ஸு பிடிக்கல, இந்த உட்கார்ற பெஞ்சு பிடிக்கலன்னு சொல்லுவாள். இப்படி சின்ன 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 விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி பல விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. முந்தியெல்லாம் பேசுவேன் சார், இப்போ பேசுகிறது இல்லை சார், பிகாஸ் அவள் பேசுகிறா நான் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்களே அதில் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறது நல்லது தான். ஏன்னா குரு நன்னாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாதாரண விஷயம் பேசினா கூட அது 2x 3x உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குரு சரியில்லைன்னா யதார்த்தமாக பேசினா கூட அது தப்பே அமையும். ஏன் இப்படி கோவப்பட்டு பேசுகிறேன், ஏன் ஆத்திரப்படுறேன், ஏன் இப்படி இருக்கேள், ஏன் அப்படி இருக்கேள், நானாக ஆத்திரப்படுறேன், நானாக பேசினேன், நானாக சொன்னேன், இப்படி பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். குழந்தைகள்கிட்ட இந்த ஃபோனை கொடுக்குறது, குழந்தைகள்கிட்ட இந்த லேப்டாப்பை கொடுக்குறது, இந்த டேபை கொடுக்குறது, கேம்ஸை கொடுக்குறது, சில பெரியவர்களையும் நான் பார்த்துருக்கேன். பஸ்ஸில் 2 வந்துட்டுருக்கா, கணவன் மனைவி 2 பஸ்ஸில் வந்துட்டுருக்கா, 2 இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா, அப்புறம் இறங்கி போய் பஸ்ஸில் இறங்கிட்டேன் நானுன்னு சொல்லிவிட்டு ஃபோனில் அவர் சொல்லிகிட்டே போகிறார். இப்படி பக்கத்தில் இருந்து ஃபோன் பேசி அப்போ கடைசியில் கணவன் மனைவியாக பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் அவள் இந்த பக்கம் ஒரு ஃபோனில், இவா வீட்டுக்கு ஒரு ஃபோனில் பேசின்னு இருக்கா, இப்படி இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஆக வீட்டில் கிச்சன்லேருந்து கீழே இருக்கிறவா கூப்பிட்றதுக்கு ஃபோனில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா, ஃப்ரீ தானே அதனால் கூப்பிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துன்ட்ருக்கு. அதனால் ஃபோனில் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள், எடுத்த காரியங்கள் கைகூடுறதுக்கு தெய்வானுகிரகங்கள் உண்டு. விரயங்கள் லாபமாக முடியும், ஏன்னா 8 அவர் கரெக்டாக கன்னிராசியை பார்க்குறார். அதனால் பிரச்சனை இருந்த விஷயத்தை சுமூகமாக நீங்கள் போய் பேசி தீர்த்துடுவேன். 3 வழக்குகள் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுருக்க விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான். 6 உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் 6 குரு பகவான் இருக்கார், கொஞ்சம் இந்த உடல் ஆரோக்கியம் பருமன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் சில முயற்சிகள்லாம் நல்லது தான், இருப்பினும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவாட்ட மற்றவாளை பற்றி பேசப்படாது, பெத்த பொண்ணை பற்றி அப்பாட்டியும் அம்மாட்டியும் சொல்லப்படாது, உங்கள் பொண்ணு என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொல்லப்படாது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பையனை பற்றி அப்பா அம்மாட்ட சொல்லப்படாது. அப்போது தன்னுடைய குழந்தைகளை பற்றி பெற்றவர்கள்ட்ட சொன்னால் அப்போதைக்கு பொறுத்துப்பா, மாப்பிள்ளை தானே, மருமகை தானே, தெரிஞ்சவா தானே, சொந்தம் தானே, பந்தம் தானேன்னு பேசுவாள். ஆனால் சொடிக்கும் மனசு, எப்படி என் குழந்தைய பற்றி பேசலாம், எப்படி என்னை பற்றி பேசலாங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இது வியாபாரத்துக்காக, அதாவது வேலை வாய்ப்பை விட்டு டக்குன்னு வியாபாரத்துக்கு மாறுறேன், இதை விட்டு அதுக்கு மாற, இந்த திடீர் முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. பண விவகாரங்களில் மற்றவாளுடைய விஷயங்களில் கையெழுத்து போடப்படுது. இது தெரிந்தோ தெரியாமலோ, என்னுடைய மனைவிக்கு தெரியாமல், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியாமல், என்னுடைய கணவருக்கு தெரியும், இந்த தெரியாமங்கிற ஒரு வார்த்தையை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயத்தில் நம்மளாக போய் இந்த தலையை கொடுத்துடப்படாதுன்னு சொல்லுவாள், அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. தப்புன்னு இருந்ததுன்னா டப்புன்னு நிறுத்திடணும்னு ஒரு வாக்கியம் இருக்குது, அந்த மாதிரி தப்புன்னு இருந்ததுன்னா டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. 8 இருக்கிறக்குரிய குரு
சில விஷயத்தை திடீர் திடீர்னு உங்களுக்கு உணர்த்துவார். அந்த உணர்த்தும் பொழுதே அதை அப்படியே சரி பண்ணிக்கிறது நல்லது. பெரிய பிரச்சனைகள் கூட சிறிதாக முடிஞ்சிடும். சில வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, அதனுடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது சரியாக வாங்கியிருக்கோமா, ஓகேவா இல்லையா, பத்திரம் லீகல் சம்மந்தமாக சரியாக இருக்கா இல்லையா, எஸ் நோ, இப்படியெல்லாம் சரியாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்த உடனே கணிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. சில பிரயாணங்கள் தடங்களானாலும் நல்லது தான் நினைக்கணும். குழந்தைகளை வெளியில் கூட்டின்னு போகும்போது கையை இப்படி பிடிச்சி கூட்டின்னு போகணும், அதை மாற்றி அவளை ரோடு சைடு கூட்டிகிட்டு போகக்கூடாது. சில விஷயங்களில் குடும்ப விவகாரங்களில் மற்றவாள்கிட்ட அதை பகிர்ந்துக்கப்படாது. மூணாவது மனுஷாவை விட்டு பஞ்சாயத்து பண்ணுறது, மூணாவது மனுஷாவை விட்டு பேச வைக்கிறது அறவே தவிர்த்துக்கன்னு நல்லது. சில ஐடியாஸ் எல்லாம் அவள் கொடுத்தா இவா ஐடியா இப்படி இவா ஐடியா அப்படி அடுத்தாத்த அம்புஜ விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளப்படாது. தெரிந்தால் பிரச்சனை தான். அதனால் அவங்களுடைய பிரச்சனையை நம்ம எதுக்கு தெரிஞ்சுட்டு, எதுக்கு போய் கணவன் மனைவி பிரச்சனை நம்ம தலையிட்டுட்டு. அதனால் மூணாவது மனுஷா பிரச்சனைகளில் தலையிடவும் கூடாது, மற்றவாளை கூப்பிட்றதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. சில திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வானுகிரகங்கள் கூடி வரும், கவலை வேண்டாம். துளாராசி நண்பர்களுக்கு இந்த துளாராசி திருப்பி எடுத்துக்கிறேன். துளாராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு.